हाई फ्रेंड्स, वेलकम टू कायल बेस्ट कुकिंग चैनल। இன்னைக்கு நம்ம பீஃப் ஃப்ரை பணியாரம் செய்ய போறோம். எப்படி செய்யணும் பார்த்தறலாம் வாங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம். பீஃப் ஃப்ரை பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். பீஃப் எடுத்து வச்சிருக்கேன், தோசை மாவு, பொடியா நறுக்கின வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் வத்தல் தோல், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு, 1 முட்டை நெய். இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்தறலாம் வாங்க. ஒரு பவுல்ல நம்ம ஒரு முட்டையை ஊத்திக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ மசாலாவை மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கறி சேர்த்துக்கலாம். நான் சின்ன துண்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா கறியும் போட்டாச்சு. மீதியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கறி மசாலா எல்லாம் ஒன்றும் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கறி சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணி போட்டிங்கன்னா தான் கறி வந்து நல்லா வேகும், எண்ணெய் நல்லா உரியும். போட்டோடனே பபுளாக வரணும். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறைய கறியை சேர்த்துடாதீங்க. நம்ம பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா தான் மொறு மொறுன்னு வரும். உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா கறியும் எடுத்து வச்சாச்சு. நம்ம இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா கறியும் சேர்த்து பொறிச்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சா தான் அந்த பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா கறியும் பொறிச்சு வச்சாச்சு. நம்ம பொறிச்சு வச்சிருக்க கறியை இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சிருவோம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, சூடாக இருக்குது. வெளியில் நல்லா மொறு மொறணும், உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னும் இந்த மாதிரி எல்லா கறியும் பிச்சு போட்டுடலாம். இப்போவுமே எல்லா கறியும் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டிருக்கோம். இது ஓரமாக வச்சுட்டு தோசை மாவில் பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடியாக வெட்டி போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன், அதனால நான் உப்பு போடலை. நீங்கள் உப்பு போடலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடுவோம். மசாலா நல்லா தோசை மாவில் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ ஒரு பணியார சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் சூடாயிடுச்சு, நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால பணியாரம் சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு, நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சூடாயிடுச்சு, நம்ம மாவு சேர்த்துக்கலாம்.
முழுசா ஊத்தாம அரைவாசி அரைவாசிய மாவு ஊத்திக்கலாம் இப்போ நம்ம எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்தாச்சு இதுக்கு மேலேயே நம்ம பிச்சு வச்சிருக்க கறி துண்டுகளை சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு மூணு பீஸா நம்ம சேர்த்துக்கலாம் கறியை இப்போ எல்லா இதுலேயும் நம்ம கறி போட்டாச்சு இதுக்கு மேலேயே மீதி மாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப நிறைய மாவு சேர்த்துட்டிங்கன்னா பணியாரத்தை திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும் அதே போல் எல்லா கறிக்கு மேலேயும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றியாச்சு ஒரு சைடு வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சைடு வேக வைங்க அப்போ தான் மொறு மொறுன்னு வரும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் பார்த்தாலே தெரியும் நம்ம தோசை மாவுலையும் கரம் மசாலா வத்தல் தூளம் சேர்த்துருக்கறதுனால அதுவும் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பணியாரத்தை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்யும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் திரும்ப செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டாச்சு இதையும் நல்லா வேக வச்சிருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு வெளியில நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம நெய் ஊற்றிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கு நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் நம்ம பீஃப் ஃப்ரை பண்ணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதுப்போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க